நாகையில் தகர கொட்டகையில் இயங்கும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியை விடியாதிமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தோப்புத்துறையில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தகர கொட்டகையில் மாணவர்கள் கல்வி பயிலும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்பகுதி கடற்கரை அருகே உள்ளதால் காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது தகர சிட்டு எப்போது கழன்று விழும் என தெரியாத சூழல் நிலவுகிறது. கடந்த 2011-12 ஆண்டில் தன்னிறைவு திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் பங்களிப்பு தொகையாக சமூக ஆர்வலர் வழங்கிய 15 லட்சம் ரூபாய் உட்பட 30 லட்சத்தில் கட்டப்பட்ட 6 வகுப்பறைகள் மட்டுமே நல்ல நிலையில் உள்ளன. மொத்தமுள்ள 15 வகுப்பறைகளும் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிநவீன இணைய சேவை வசதி மற்றும் தொடுதிரையுடன் கூடிய டிஜிட்டல் வகுப்பறையாக மாற்றப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் வந்த விடியாதிமுக ஆட்சியில் இந்த பள்ளிக்கு எந்தவொரு உதவியும் முறையாக கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் கல்வி கற்க மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். எங்கள் பள்ளியில் வந்து வெயில் அடித்தா வந்து இதாகுது, ஹீட்டாக இருக்குது. மழை பெஞ்சதுன்னா சாரில் அடித்து புக்கெல்லாம் ஊறி போயிடுது. காற்றடிச்சுன்னா சீட்டு எப்போ வந்து எங்கள் தள்ள விடுமோ, ஒரு பயமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஒரு வருடமாக வந்து சரியான கட்டிடம் இல்லை. ஒரு 700 மாணவர்களுக்கு தான் கட்டிடமே இருக்குது. பாக்கி 500-600 மாணவர்கள் வந்து மரத்தோட நிழல்லையும் தகர டெம்பரரியாக ஒரு தகர கொட்டாயி போட்டு கொடுத்தாங்க 2 வருடம் முன்னாடி. அந்த இதில் தான் இன்னமும் இருக்கிறான். ஒரு வருஷமாக வந்து இப்போ சமீப காலமாக வந்து தகரம்லாம் வந்து பிரிஞ்சு உழுவுறதும், இப்போ மழை பெய்ப்பு வந்து இப்போ வெயில் ஆரம்பிச்சிச்சு. வெயில் இந்த புழுக்கத்தில் தகரத்தில் வந்து உட்கார முடியாது, பயங்கர ஹீட் அப்சர்வ் ஆகும். அதனால வந்துட்டு ரொம்ப நெருக்கடியான ஒரு இதெல்லாம் இருக்கிறாங்க. விடியாதிமுக ஆட்சி மாணவர்களின் விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி பள்ளியை சீர்படுத்தி மேம்படுத்தினால் ஏழை மாணவர்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.